ஹே கைஸ், எதுக்காக காலேஜ் படிக்கும்போது மணியை சேவ் பண்ணணும்? காலேஜில் நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளாடி மேக்ஸிமம் வந்து ஒரு 1000 இல்லை 2000 அந்த மாதிரி தான் மந்த்லி சேவ் பண்ண முடியும். அதை வச்சு நம்ம பெருசாக என்ன வந்துட்டு சேவ் பண்ண போகிறோம், ஃப்யூச்சரில் அது நம்மளுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். நம்ம காலேஜில் மணி சேவ் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ஸை வந்து நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ வந்து ஃப்யூச்சரில் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஏஜ் வந்து நார்மல் ரிட்டையர்மெண்ட்டுக்கு 60, பட் நம்ம 50 வந்துட்டு மேக்ஸிமம் ஏஜாக வச்சுப்போம். இப்போ நீங்கள் 50 ரிட்டையர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 30 இயர்ஸ் கேப் இருக்கும் உங்களுக்கு காலேஜ்லேருந்து. இப்போ நீங்கள் வந்து ஏஜ் 20 ஒரு 2000 வந்துட்டு இப்போ மந்த்துக்கு சேவ் பண்ணுறீங்க காலேஜ் டைமில் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏஜ் 50 பார்க்கும்போது 30 இயர்ஸ் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 70 lakhs வந்து சேவ் ஆகிருக்கும். அதாவது இந்த சேவ் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் எஸ்ஐபியில் 12% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 lakhs வந்து வந்திருக்கும். பட் இந்த 12% இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது நார்மல் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கிடைக்காது. பட் அது இல்லாமல் நீங்கள் ஒரு லாங் டேர்மில் வந்துட்டு சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு 12% பர் இயருங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த ஸ்கீம்ஸ் பற்றி நம்ம வந்துட்டு வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஏஜ் 20 இல்லாமல் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நான் வேலைக்கு போய்ட்டு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் 25 ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் சேவிங் டைமுங்கிறது உங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு முன்னாடி 25 இயர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ இதை கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஹியர் இஸ் த மேஜிக். இதில் நீங்கள் இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் இன்ட்ரெஸ்ட் சேம் அமௌண்ட் ஆஃப் சேவிங் 25 இயர்ஸ்க்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி 35 lakhs தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ரிட்டர்ன்ஸுங்கிறது ரொம்பவே கம்மியாக ஆரம்பிச்சோம். இதுக்காக தான் வாரன் பஃபட் மாதிரி இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களாடி எவ்வளோ சீக்கிரமாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ரீசன் இதுதான். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அது கம்மியான அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி உங்களுடைய ரிட்டர்னுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2000-1500 இந்த மாதிரியாவது நம்ம காலேஜ் டேஸில் இருக்கும்போது சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் நான் காலேஜ் டேஸில் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சில மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் நானும் என்னோடய அமௌண்ட்டை சேவ் பண்ணேன். ஸோ காலேஜ் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 1 lakh என்கிட்ட இருந்துச்சு. ஸோ 1 lakhங்கிறது அந்த ஒரு டைமில் ரொம்பவே பெரிய அமௌண்ட். ஸோ அதை நான் எப்படி பண்ண அதுக்கு நான் எந்த மாதிரி விஷயங்களாம் ஃபாலோ பண்ணேன் அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன், திஸ் இஸ் அபின், வெல்கம் டு மை சேனல். நெக்ஸ்ட் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் டு யூ ஃபார் ஸ்பான்சரிங் திஸ் வீடியோ. ஆக்சுவலி இந்த சுச்சுவேஷனில் வந்து ஜாப் கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. அட் த சேம் டைம் உங்கள் டிசைர்டு சேலரியில் ஜாப் எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் ரீலெவல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீலெவல் வந்து ஒரு டெஸ்ட் டோர்னமெண்ட் பிளாட்ஃபார்ம். இதில் நீங்கள் 70% மேலே ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா ரீலெவல் வந்து உங்களுக்கு டாப் 10 கம்பெனிஸ், அதாவது 200+க்கு மேலே உங்களோட டைப்பில் இருக்க கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து ஷெட்யூல் பண்ணி தருவாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன டெஸ்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பிஸ்னஸ் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர், டேட்டா அனலிஸ்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கு. இதில் ஏதாவது டெஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்லாட்டை புக் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். அண்ட் இந்த டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ, எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது. அந்த இதுக்கு வந்து எந்த ஒரு டிகிரியுமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் நீங்கள் எந்த இயர் பாஸ் அவுட்டாக இருந்தாலும் இதில் ப்ராப்ளம் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ரீலெவலில் டெஸ்ட் எழுதி ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி ரீலெவலில் 30 டேஸ்க்கு அப்புறம் டெஸ்ட் எழுதிக்கலாம். அண்ட் ரீலெவலுக்கு வந்து ஆப்பும் இருக்குது, மொபைல் ஆப்பும் இருக்கும். ஸோ அந்த அண்ட் மொபைல் ஆப்போட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஆப்பில் நீங்கள் டெரெக்டாக சைன் அப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டை வந்து நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஸ்லாட்டையும் வந்து மொபைல் ஆப்லேயே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு பிசி இல்லை லேப்டாப் யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டை டெரெக்டாக அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் இது வரைக்கும் வந்து ரீலெவலில் டெஸ்ட் எழுதி ஸ்கோர் பண்ணவங்க எல்லாரோடைய லிஸ்ட்டுமே வந்து அவங்களுடைய ரீலெவல் அச்சீவர்ஸ் அப்படிங்கிற ட்விட்டர் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்ன நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ட்விட்டர் பேஜோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் இப்போ ஸ்லாட் புக் பண்ணணும் அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கம்பெனிஸ்லாம் ஸ்டார்டிங் பேக்கேஜாக நான் டெக் ரோலுக்கு 4 lakhலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் டெக் ரோலுக்கு இவங்க ஸ்டார்டிங் பேக்கேஜே 6 lakh பர் ஆனம் வரைக்கும் தராங்க. இவங்க மேக்ஸிமம் வந்துட்டு 15 lakh பர் ஆனம் வரைக்கும் தந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கும்போது மேஜராக இந்த 5 விஷயத்துக்கு தான் நீங்கள் வந்து ரொம்பவே அதிகமான மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் எங்கே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல தான் நீங்கள் அதிகமாக சேவும் பண்ண முடியும். ஸோ இந்த 5 விஷயத்துலேயும் நீங்கள் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். 1, கிளாத்ஸ் அண்ட் அக்சசரிஸ். ஸோ இந்த கிளாத்ஸ் அக்சசரிஸ்ங்கிறது நம்ம காலேஜ் டேஸ் இருக்கும்போது ரொம்ப அதிகமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதில் நீங்கள் சேவ் பண்ணுறது எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சில ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம். லைக் வந்து கேஷ் கரோ. இந்த கேஷ் கரோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து ஒரு 5%, 4% அதுமாதிரி சொல்லி உங்களுக்கு ரிட்டர்ன் அமௌண்ட் தருவாங்க. ஸோ நம்ம நிறைய பேர் திங்க் பண்ணுவோம் இந்த கேஷ் கரோ வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுது, நம்ம வாங்குறதுக்கு அவங்க எதுக்கு நம்மளுக்கு அமௌண்ட் தரணும், அவ்வளோ நல்லவங்களா அவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப சிம்பிள் தான், பட் ரொம்ப ஒரு பிரில்லியண்டான ஸ்ட்ராட்டஜி. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு ப்ராடக்டை இன்னொரு பர்சன்ட்லேருந்து அவங்க கொடுத்த லிங்க்லேருந்து வாங்கினீங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு சில கமிஷன் போகும். இதுக்கு பேர் அஃபிலேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்டு நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் ஒரு அமேசானில் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் நார்மலாக போய் வாங்கினீங்கன்னா எந்த ஒரு கமிஷனும் யாருக்குமே போகாது, டேரெக்டாக அமேசானுக்கு தான் போகும். அதுக்கு பதிலாக ஒரு பர்சன் ரெஃபர் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வாங்கினா
அதில் சில கமிஷன் வந்து அந்த பர்சனுக்கு போகும். ஸோ இதையே தான் இந்த கேஷ் கரவும் பண்ணுறாங்க. பட் நீங்களாக போயிட்டு ஒரு அமேசானில் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்கள் லிங்க்கை வச்சு ஓனாக வாங்கினீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு எந்த கேஷ்பேக்கும் வராது. அட் த சேம் டைம் இந்த அமேசானில் பார்த்தீங்கன்னா மினிமமாக நீங்கள் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் லைக் 3,000-3,500 அந்த மாதிரி இருக்கும். அதேமாதிரி நீங்கள் மிந்த்ரா போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தனியான ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட் வந்து ஃபுல்லானால் தான் அந்த கேஷ் நீங்கள் வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்தமாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்துட்டு நீங்கள் தனித்தனியாக போயிட்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவராலாக ஒரு அமௌண்ட் வரதுங்க அமௌண்ட் எடுக்கிறதுங்கிறதுக்கு ரொம்ப அதிகமான டைம் ஆகும். ஸோ இதுக்காக தான் கேஷ்கர் என்ன பண்ணாங்கன்னா, ஸோ இந்தமாதிரி மொத்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்குமே அவங்க ஒரே பர்சனாக லிங்க் எடுத்துக்கிட்டு அந்த லிங்க்கை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணாங்க. ஸோ நீங்கள் கேஷ்கரில் போயிட்டு இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க லிங்க் வழியாக தான் உள்ளே போவீங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் வாங்கும்போது ஒரு 5% கமிஷன் வந்து அவங்க தராங்க அப்படிங்கும்போது அவங்க ஒரு 1% எடுத்துகிட்டு மீதி இருக்க 4% உங்களுக்கு தருவாங்க. ஸோ இந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ப்ராஃபிட் அந்த கேஷ்கருக்கும் ப்ராஃபிட். இல்லை கேஷ்கர் எதுவுமே பண்ணுறது கிடையாது, ஜஸ்ட் அவங்க லிங்க் மட்டும் தான் அவங்களுக்கு தராங்க, அவங்க பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண வைக்கிறாங்க அவ்வளோதான். ஸோ அதனால் கேஷ்கரும் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணுவாங்க, நம்மளுக்கும் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இதுதான் கேஷ்கருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால் கேஷ்கரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் மணியை சேவ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்ஷன். அண்ட் தென் இது மட்டும் தான் ஆப்ஷனாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அமேசான் பே கார்டு. இந்த அமேசான் பே கார்டு வந்துட்டு யார் வேணாலும் வாங்கிக்கலாம். லைக் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியாது. பட் இல்லை அப்படின்னாலும் உங்கள் ஃபேமிலியில் இருக்க ஏதோ ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி அவங்களோட கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த கேஷ்கரோவில் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பே பண்ணும்போது இந்த அமேசான் பே கார்டிலேருந்து நீங்கள் பே பண்ணீங்க அப்படிங்கும்போது இதுலேருந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 5% வரும். விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு 1,000 ருபீஸ்க்கு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா இந்த கேஷ்கரோலேருந்து உங்களுக்கு ஒரு 5% ரிட்டர்ன் வரும். அந்த அமேசான் பேலேருந்து நீங்கள் பே பண்ணுறதுனால இங்கேருந்து ஒரு 5% ரிட்டர்ன் வரும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1,000 வாங்கும்போது அந்த ப்ராடக்ட் நீங்கள் 900 ருபீஸ்க்கே வாங்க முடியும். லைக் இதேமாதிரி நீங்கள் ஒரு 10,000 ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அது நீங்கள் 9,000 ருபீஸ்க்கு வாங்க முடியும். ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து எந்த ஒரு அடிஷ்னல் கிரெடிட் கார்டு எந்த ஒரு லாஸ்மே இல்லாமல் உங்களுக்கு 10% வந்து ரிட்டர்ன்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். அண்ட் இந்த அமேசான் பே கிரெடிட் கார்டில் வந்து எந்த ஒரு ஆனுவல் ஃபீயும் கிடையாது, எந்த ஒரு கமிஷனும் கிடையாது. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக அதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அந்தளவுக்கு கமிஷன் எனக்கு எதுவும் பிடிச்ச மாதிரி தெரியல. ஸோ அதனால் யூஸ் பண்ணுறது ஓரளவுக்கு சேஃப் தான். ஸோ இந்தமாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா சேவ் பண்ண முடியும். அண்ட் இந்த கிளாத்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வாங்குறதுக்கு வந்துட்டு இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமன் அளவுக்கு தெரிஞ்சது தான். நீங்கள் இப்போ ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எப்போ தேவைப்படுதுங்கிறத யோசிச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக தேவைப்படலை அப்படின்னா ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுட்டு ஃபெஸ்டிவல் சீசனில் வாங்க. லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ஃபெஸ்டிவல் சீசன், அதுவும் இல்லாமல் இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் அதிகமாக ஃபெஸ்டிவல் சீசன் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வாங்கினீங்கன்னா நார்மலாக வாங்குறத விட உங்களுக்கு கொஞ்சம் சீப்பான அமௌண்ட்டில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் மணியை சேவ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா புக்ஸ் தான். ஸோ இந்த புக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி சேவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளால தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நீங்கள் இப்போ புக்கு ஒரு புது புக்காக வாங்காமல் ஒரு சைன் ஹேண்ட் புக்காக வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் நூர் மார்க்கெட் அந்த மாதிரி பிளேஸ்லாம் போயிட்டு வாங்கலாம். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு 50% 40% இந்தமாதிரி கம்மியான ரேட்லேயே வந்துட்டு உங்களுக்கு புக்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் இந்த மாதிரி இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கை ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். ஸோ இதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்ணா இன்ஸ்டியூட் அஃபிலேட் வெப்சைட்லேயே உங்களுக்கு நிறைய புக்ஸ் வந்து ஃப்ரீயாக அவங்க கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட PDF வச்சு படிச்சிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான புக்கை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுறது தான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு புக் வச்சுருப்பாங்க, அதில் சில டாபிக்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த டாபிக்ஸ் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்களே வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு அந்த புக்கில் இருக்க சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கேம் ஸ்கேனர் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அதை அப்படியே நீங்கள் டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி நீங்கள் வந்து நோஷனில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நோஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரொடக்டிவிட்டி ஆப். இதில் வந்து நீங்கள் உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லா புக்ஸையும் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இந்த மாதிரி புக்ஸை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் டைம் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப ஒரு ஒர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட் அது. ஏன்னா நீங்கள் இப்படி பண்ணும்போது நீங்கள் மணியும் சேவ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் வந்து இந்தமாதிரி டாபிக்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், இதுக்கு வந்து இந்தமாதிரி நோட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கும்போது உங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் எந்தெந்த டாபிக்ஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்க அமைச்சிடும். ஸோ அதனால் உங்கள் மணியை வந்து நீங்கள் புக்கில் ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்களுக்கான புக்கை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுறது பாருங்கள். பி ஸ்மார்ட். நம்பர் 3 எதுன்னு பார்த்தீங்கன்னா வெக்கேஷன். கண்டிப்பாக இந்த வெக்கேஷனுங்கிறது காலேஜ் டேஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், ஒரு மெமரபுளான விஷயம். நீங்கள் வெக்கேஷன் போனீங்க அப்படின்னா அது உங்கள் லைஃப் லாங்க் வந்து இந்த காலேஜ் டேஸில் போகிற வெக்கேஷன் தான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த வெக்கேஷனில் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது நான் அந்தளவுக்கு வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த வெக்கேஷன் போகிறதுலே சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. சில வெக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போவீங்க, அது நீங்கள் ஒரு இயர்லி ஒன்ஸ் போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். பட் அது இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ், 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அப்படி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு ஒர்க் மாதிரி ஆகிடும், ஒரு ரொட்டீன் மாதிரி ஆகிடும். சம்டைம்ஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில பிடிக்காத ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் அந்த வெக்கேஷன் போகிற மாதிரி இருக்கும். அந்த வெக்கேஷன் உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் இருக்குமே தவிர ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்டாக இருக்காது. யாரோ ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் பண்ணி அந்த வெக்கேஷன் கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்தமாதிரி வெக்கேஷனுக்கெல்லாம் போகாமல் நோ சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி அந்த மணியை சேவ் பண்ணிவிட்டு
எந்த வெக்கேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும் அந்த வெக்கேஷனை பிக் பண்ணி போங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு இயருக்கு 1 or 2 வெக்கேஷன் போங்க. ஸோ அப்படி போனீங்க அப்படின்னா இந்த வெக்கேஷன்லேருந்து நிறைய அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ண முடியும். பட் அதுக்காக நான் கம்ப்ளீட்டாக சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கேஷனே போகாமல் இருக்காதிங்க. வெக்கேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன் காலேஜ் டேஸ், ஸோ டோன்ட் மிஸ் தட். அண்ட் நீங்கள் இப்போ ஒரு வெக்கேஷன் போகிறீங்க அப்படின்னா நிறைய பீப்புள் சேர்ந்து போகிறமே பாருங்க. நீங்கள் இப்போ ஒரு சிங்கிள் பர்சனாக போகிறீங்க இல்லை ஒரு 2 பீப்பிளோட போகிறீங்க அப்படின்னா காஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக போனீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ரொம்பவே கம்மியாக வந்துட்டு செலவாகும். ஸோ அதனால் குரூப் ஆஃப் பீப்புளாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் நிறைய கூப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஹோட்டல் புக்கிங் ஆகிறோம் இல்லை வந்து டிக்கெட் புக்கிங் ஆகிட்டும் எல்லாத்துக்குமே வந்து கூப்பன்ஸ் நிறையா வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூப்பன்ஸ் என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த கூப்பன்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக எங்கெங்கே வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அந்த வெப்சைட் நேம் வந்து எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. அந்த வெப்சைட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 4, ஃபுட். வெக்கேஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அந்தளவுக்கு ஃபுட்டும் இம்பார்ட்டன் காலேஜஸில். நீங்கள் அந்த ஏஜில் ஒரு கரெக்டான ஃபுட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபியூச்சரில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்கள் பாடியை வந்து கரெக்டான ஒரு மெயின்டெனன்ஸில் வச்சுக்கும். நீங்கள் ஒரு கம்மியான ஒரு பேடான ஃபுட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபியூச்சரை ரொம்பவே அது ஸ்பாயில் பண்ணும். பட் இந்த ஃபுட்டுன்னு வரும்போது காஸ்ட் சேவிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களில் சாப்பிடாமலே இருந்து சேவ் பண்ணுவாங்க. பட் அந்த மணியெல்லாம் போய்ட்டு ஒரு ஜங்க் ஃபுட் ஷாப்பில் எந்த ஒரு ஹெல்த்துமே இல்லாத ஒரு விஷயத்தில் போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது பாருங்கள். நீங்கள் இப்போ ஒரு ஃபுட் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஜங்க் ஃபுட்டாக இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கமே பார்த்துக்கோங்க. ஹெல்த்தியாக இருக்க சில ஃபுட்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி ஃபுட்ஸ் எதுன்னு சொல்லி சர்ச் பண்ணி அந்த ஃபுட்ஸ் அதிகமாக எடுக்கிறதுக்கு பாருங்கள். அண்ட் இந்த ஜங்க் ஃபுட்டே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல வரல. நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த ஏஜில் சாப்பிட்லாம். ஏன்னா நீங்கள் ஒரு 50 இல்லை ஒரு 45+ மேலே போனீங்க அப்படின்னாலே ஜங்க் ஃபுட்ஸ் நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த ஏஜில் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுங்கிறது ஒரு ஹாப்பியான விஷயம் தான். இந்த இடத்துல நீங்கள் அதை மிஸ்ஸும் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை நீங்கள் வந்துட்டு டிசிப்ளின் அதில் மெயின்டைன் பண்ணலாம். லைக் நீங்கள் வீக்லி ஒரு 1 day இல்லை 2 days மட்டும் தான் நான் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன், மீதி எல்லா நாளுமே வந்து நான் குக் பண்ண ஃபுட் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களே ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். எப்படி நீங்கள் குக் பண்ணி சாப்பிடும்போது சேவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் குக் பண்ணும்போது க்ரோசரிஸ் நிறையா வாங்குவீங்க அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ் நிறையா வாங்குவீங்க. ஸோ அப்படி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நீங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கேஷ் கரோ அந்த அமேசான் பே இந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்தமாரி வாங்குறீங்க ஒரு 2500 பர் வீக்குக்கு நீங்கள் ஒரு க்ரோசரி வாங்குறீங்க அப்படின்னா இதிலே பர் வீக் உங்களுக்கு உங்களாடி ஒரு 250 rupees சேவ் பண்ண முடியும். ஏன்னா 10% நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ 250 நீங்கள் சேவ் பண்ண முடியும். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் மட்டுமே நீங்கள் ஒரு பர் மந்த்துக்கு 1000 rupees வரைக்கும் சேவ் பண்ணலாம். நான் உங்களுக்கு மேக்ஸிமம் சேவ் பண்ண சொன்னதே வந்து ஒரு 2000 தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபுட் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் 2000 கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு பாருங்கள். அதுவும் அந்த குக் பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தியாக குக் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி கற்றுக்கோங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில், அந்தமாதிரி வீடியோஸை சர்ச் பண்ணி குக் பண்ணி சாப்பிடுங்க. அண்ட் ட்ரை சம்திங் நியூ. நீங்கள் குக் பண்ணுற ஃபுட்டு வந்து ஹெல்த்தியாக மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்களே உங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்து எப்படி அது இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். இட்ஸ் ஓ கூல். நம்பர் 5, ட்ராவல். இந்த ட்ராவலுங்கிறது ஒரு அதர் சிட்டிலேருந்து இந்த சிட்டிக்கு வந்து படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ராவலுங்கிறது மந்த்லி ஒன்ஸ் தான் இருக்கும். மேபி 2 months ஒன்ஸ் தான் வந்து அவங்க ஹோம் டவுன் போவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல மட்டும் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஹோம் டு காலேஜ், காலேஜ் டு ஹோம் அப்படி போகிறவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதை விட இவங்க வந்து கம்மியான அமௌண்ட் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ காலேஜுக்கு வந்துட்டு வீட்டிலேருந்து வரீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் வருவாங்க. நான் பைக்கில் வரது கம்ப்ளீட்டாக தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா காலேஜுக்கு பைக்கில் வர்றது அப்படிங்கிறது ஒரு ஜாலியான விஷயந்தான். பட் இப்போ இருக்க பெட்ரோல் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா அதில் தான் உங்களோட முக்கால்வாசி அமௌண்ட் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதனால் காலேஜுக்கு பைக்கில் வாங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அதுலேயே ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுங்கள். லைக் ஒரு 2 days வந்து காலேஜுக்கு வந்துட்டு பைக்கில் வாங்க, மீதி இருக்க 3 days ஆர் 4 days வந்துட்டு நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பைக்கில் வந்ததோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் நார்மலாக ஸ்பெண்ட் பண்ணுறத ஒரு 90% சேவ் பண்ண முடியும். ஸோ அந்த 90% உங்களுக்கு ரொம்ப அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு நீங்கள் பைக்கில் வந்தால் மட்டும் தான் உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் கிடையாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தாலுமே அதுவும் வேறு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையுமே ஃபீல் பண்ணுறதை ட்ரை பண்ணுங்கள். அட் த சேம் டைம் காஸ்ட்டையும் சேவ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் எப்படி 1 lakh சேவ் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் கரோ, அமேசான் பே அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. நான் வந்து சேவ் பண்ணது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட் வந்து குக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ட்ராவல், வெக்கேஷன், இந்த மாதிரி அந்த புக்ஸ் அந்த மாதிரி விஷயத்தில் தான் நான் சேவ் பண்ணேன். அண்ட் நான் படித்ததில் வந்துட்டு ஒரு 30% மட்டும் தான் புக் வாங்கியிருப்பேன். மீதி 70% நான் ஆன்லைன் புக்ஸ்லேருந்து எடுத்து படித்தேன். அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட புக்ஸ் அந்த மாதிரி கேம் ஸ்கேனர் யூஸ் பண்ணுறது, மோஸ்ட்லி நான் லேப்டாப் யூஸ் பண்ணி தான் படிப்பேன். ஸோ அதுலேருந்து எனக்கு நிறைய அமௌண்ட் சேவ் பண்ணிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 years நான் வந்து ஒரு 50 to 60,000 கிட்ட சேவ் பண்ணியிருந்தேன். மீதி அந்த 50,000 வந்துட்டு 1 lakh கன்வெர்ட் ஆனது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணது தான். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது. நான் பேசிக்காக இருக்கக்கூடிய ETF ஃபண்ட்ஸ் அப்புறம் வந்து சில ஃபண்ட்ஸில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதனால் ரொம்ப கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் எனக்கு வந்துட்டுருந்துச்சு. பட் அந்த ரிட்டர்ன்ஸே பார்த்தீங்கன்னா 4 years எனக்கு வந்து 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எது அப்படிங்கிறதுக்கு நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து சீக்கிரமாக வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மேக் இட் ஃபாஸ்ட்.
அண்ட் ரொம்பவே ஒரு கிரேசியான விஷயத்தை இது கூட ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பண்ண கேல்குலேஷனில் நீங்கள் பர் மந்த்துக்கு 2000 சேவ் பண்ணணும் அண்ட் 12% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் 50 ஒரு 70 lakhs வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த 12% இல்லாமல் அதை ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி 15% வந்து நீங்கள் காம்பவுண்டிங்கில் சேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1.5 crore கிடைக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 1.5 crore வந்துட்டு நீங்கள் தனியாக இதுக்காக எதுவுமே மணி ஏர்ன் பண்ணல, நீங்கள் செலவு பண்ணுறதில் ஜஸ்ட் ஸ்மார்ட்டாக வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை சேவ் பண்ணீங்க, அவ்வளவுதான். அந்த அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ணி இங்கே இன்வெஸ்ட் பண்ணதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 1.5 crore கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட பவர், இதுதான் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங். பட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15% வந்து எப்படி நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும். அது நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி கண்டிப்பாக நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடுறேன், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தேவைப்படுச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சீ நெக்ஸ்ட் வீடியோ.